தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம தமிழ் இன்ஃபோடெக் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பிஜிடிஆர்பி 2022க்கான அனைத்து அப்டேட்ஸையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி எல்லா தகவல்களுமே உண்மையான தகவல்களாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பற்றி நம்ம இந்த நடந்து முடிந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய அனலைசஸ் மட்டும் நம்ம போடாமல் விட்டுட்டோம். ஸோ அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால நம்ம அதை அப்டேட் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியினுடைய அந்த விரிவுரையாளருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து, நிறைய சந்தேகங்கள் வந்து நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் அது. ஸோ இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவங்க வரக்கூடிய வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அந்த 5 நாட்களில் கண்டிப்பாக இந்த செலக்டான, அதாவது பாலிடெக்னிக் டிஆர்பி 2022 செலக்டான அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கையிலிருந்து கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த வரக்கூடிய வாரத்தில் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம பிஜிடிஆர்பி 2022 எழுதி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் அவங்க செலக்ட் ஆகி பிஜிடிஆர்பிலையும் அவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இவங்க வந்து இந்த ஸ்கூலையோ அல்லது காலேஜஸையோ தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40-50 கேண்டிடேட்ஸ் வரைக்குமே இது இரண்டுலேயுமே, அதாவது பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் சரி இந்த பிஜிடிஆர்பிலையுமே செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு அவங்க ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக வந்து உள்ளே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஸ்கூல்ஸா காலேஜா அப்படின்னு பார்க்கும் பொழுது காலேஜுடைய அந்த சூழ்நிலையை தான் கண்டிப்பாக விரும்புவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த ஸ்கேல் ஆஃப் பே, அந்த சம்பளம்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளராக தான் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மீதி இருக்கக்கூடிய அதில் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க 30-50 பேர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பிளேஸ் வந்து வேக்கன்சியாக, அதாவது பேக்லாக் வேக்கன்சியாக தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களில் ஏற்கனவே 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களில் இந்த பாடங்களுக்கு தகுந்த மாதிரியான ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்களையே மறுபடியும் வந்து கால் பண்ணி அவங்களுக்காகவே இந்த மாதிரியான வேக்கன்சியை வந்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வெளிவரும். அந்த செகண்ட் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர், அதே மாதிரியான இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். ஆனால் இப்போ மேக்ஸிமம் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நடந்திருக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே அந்த 1:2 மீதி இருக்கவங்களை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு இவங்க இந்த 30-50 மாணவ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து, அதாவது அந்த கேண்டிடேட்ஸுடைய வேக்கன்சியை வந்து இவங்களுக்கு தான் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த 30-50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தான் அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக வரக்கூடிய வாரத்தில் தமிழக முதலமைச்சருடைய கையினால் அந்த விரிவுரையாளர்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்களுடைய சந்திப்பில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் செலக்ட் ஆன அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன அனைத்து ஆசிரியர்களுக்கும், முதுகலை ஆசிரியர் அனைவர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போது டிஎன்டிஇடி 2022க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிஜிடிஆர்பி 2022 செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸு இந்த மறுபடியும் இந்த வரக்கூடிய இந்த டிஇடி எக்ஸாமில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.